தொடங்குவதற்கு என்ன வழி என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கொண்டேற்றினார். இந்த உலகத்தில் ஒரு முன்னேறி வேணுமென்றால், ஞானம் பெற வேணுமென்றாலோ, அல்லது மரணமில்லா பெருவாள் பெற வேணுமென்றாலோ, நினைத்தாலும் கைகூட வேணுமென்றாலோ, அவன் ஞானி வணங்க வேணும்னு சொன்னார். அதிலிருந்து எனது ஆசான் சொன்னார். அதிலிருந்து ஆசான் அகத்தீசன் பூஜை செய்துகிறோம், மென்மேலும் செய்து வருகிறோம். ஆகவே நீங்களும் இப்போ இங்கே வந்திருக்கிறீர்கள். சித்ரா பூர்ணம் இன்று 24/4/2005 ஞாயிற்றுக்கிழமை. நண்பர் தமிழான பேசினார், ஆனந்தன் பேசினார், கேஎஸ் கைலாசம் பேசினார், தர்மலிங்கி பேசினார், அன்பர் பாண்டியன் அவர்கள் தொகுத்து அவர் பாணியில் தொகுத்து பேசியிருக்கிறார். அன்பர் கைலாசம் அது மலேசிய ஆனந்த் மலேசிய தமிழ்வாணன் ஆனந்தன் கைலாசம் தர்மலிங்கம் அன்பர் மாதவன் சுருக்கமாக பேசி முடித்தார் அன்பர் நடராஜன் அவர்கள். ஆக இதெல்லாம் அன்பர்கள்லாம் பேசினார்கள். இப்போ இந்த சங்கம் பல அன்பர்கள் கூடிய அன்பர்கள் முயற்சியாக தான் நடைபெற்று வருகிறது. சிறந்த பண்பாளர்கள். ஆகவே நாம் இன்னும் முன்னேற வேண்டும். நாம் உயிர் பெற்று வழி இயல வேண்டும். எப்போது உயிர் பெறுகிறோம் என்றால், என்று பிறர் உயிர் பிறருக்கு அன்னதானம் செய்கிறோமோ, என்று நாம் பிற உயிரைக் கொன்று உண்ணமாட்டேன், இன்று முதல் நான் பிற உயிரை கொன்று உண்ணமாட்டேன் என்று சொல்லுகிறோமோ, அன்றே நாம் பிழைத்து விட்டோம். இன்று முதல் மாதம் ஒருவருக்கோ அல்லது இருவருக்கோ அன்னதானம் செய்வோம் என்று சொன்னால் அன்று உயிர் பெற்று எழுகிறோம். தினையும் காலை மாலை ஆசான் அகத்தீசனை பூஜை செய்து வந்தால் பல ஜென்மங்கள் செய்த பாவங்களெல்லாம் பொடிபட்டு போகும். ஏனென்றால் புண்ணியவான்கள் அவர்கள். புண்ணியவான்கள் நாமத்தை சொல்ல சொல்ல நாமும் புண்ணியனாகும். அதான் சொன்னார் ராம திருமந்திரத்தில், போதம் தர்மங்கள் புண்ணிய நந்தியினர். போதம்னா ஞானம் அறிவு. போதம் தர்மங்கள் புண்ணிய நந்தியை போதந்தில் நிலைவித்து புண்ணியராயினார். ஞானிகளை சொல்ல அவர் புண்ணியம் செய்யாமல் யார் ஞானியாக முடியாது. அவர் எப்படி ஞானியானார்கள்? மற்ற உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு உணவுவதே தவம் என்று முடிவெடுத்தார்கள். அப்போ புலால் மறுத்தல், இனிமையாக பேசுதல், வஞ்சனையற்றிருத்தல், எந்த வகையிலும் பிற உயிர்களுக்கு எந்த வகையிலும் புலால் உண்ணுவதாலோ, நமது பேச்சாலோ, அது கடுமையாக பார்த்ததாலோ, எந்த வகையிலும் பிற உயிர்களுக்கு துன்பம் தரக்கூடாது. நமது பேச்சால், சிந்தனையால், செயலால் பிற உயிர்களை மகிழ்ச்சி உண்டு பண்ண வேண்டும். பேசியே மகிழ்ச்சி உண்டு பண்ண வேண்டும். மலர்ந்த முகத்தோடு இனிமையாக பார்த்தே புண்ணிய மகிழ்ச்சி உண்டு பண்ண வேண்டும். பசியாற்ற வேண்டும். மக்கள் பிரச்சனை தீர்க்க வேண்டும். அதாவது எந்த உயிருக்கும் மக்கள் பிரச்சனை தீர்ப்பதே உண்மையான ஆன்மீகமாகும். ஞானியாவதற்கு ஒரே உபாயம், பெரிய எந்த சடங்குக்கு அகப்படாது. ஒரு மனிதன் கடவுள் தன்மை அடைய வேண்டுமென்றால் எந்த சடங்கு செய்தாலும் எடுபடாது. அவர் மகிழ்ச்சியை உண்டு பண்ணுமே தவிர பிறவி துன்பத்தை ஒழிக்காது. பிறவி துன்பத்தை ஒழிப்பதற்கு ஒரே வழி பிற உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணும். பிற உயிர்கள் யார்? உன்னுடைய மனைவி, அவளிடம் அன்பு காட்டு. உன் சகோதரன், உன்னுடைய தாய் தந்தை, நண்பர்கள், விருந்தினர்கள், தமிழ் வேலை செய்பவர்கள், இவரிடம் மகிழ்ச்சியாக பழக கற்றுக்கொள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.